வஞ்சரம் மீன் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள் பார்க்கலாம். நம்ம வந்து செக்கில் ஆர்டர்ன மல்லாட்டெண்ணெய் ரெடியா இருக்கு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் இருக்கு, தனி மிளகாத்தூள் இருக்கு, கார்ன்ஃபிளவர் இருக்கு, மஞ்சள் பொடி இருக்கு, உப்பு தேவையான உப்பு இருக்கு, வீட்டில் அரைச்சி வச்சுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. வேற எதுவுமே தேவையில்லை. குழம்பு மிளகாத்தூளை நல்லா கரைச்சிட்டு உப்பு போட்டு சூப்பராக டேஸ்ட் பார்த்துட்டு மீன் அதில் நினச்சி நினச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெயில் போடாமல் தோசை கல் வச்சு தோசை கல்ல எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சப்பறம் இன்னும் சூப்பராக இருக்கும். பொதுவாகவே கடல் உணவில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குங்க. அதுவும் மீன் கொடுவா நண்டு மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் இந்த வஞ்சிர மீனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். ஒமேகா 3, ஒமேகா 6 இந்த ரெண்டு விதமான அமிலங்கள் வந்து வஞ்சிர மீனில் நிறைய இருக்குது. ஞாபக சக்தியை நிறைய பண்ணும். இந்த வஞ்சிர மீன் சாப்பிட்டீங்கன்னா ஞாபக சக்தி இல்லாமல் அது சுறுசுறுப்பாக இருக்கலாம், மந்தமாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஒன்றுனா பார்க்கலாம் மக்களே. நம்ம இந்த மீனை வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வஞ்சிரன்வாங்க, எங்கள் ஏரியாவில் வஞ்சிரன்வாங்க, கன்னியாகுமரி இந்த பக்கம்லாம் போயிட்டு இந்த கேரளாலாம் நெய் மீன் சொல்லுவாங்க. இது நெய் மீன். மீன் வந்து எப்பவுமே பாப்பா ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க. வடிகட்டிடுங்க மக்கள், நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நம்ம அந்த பக்கம் போய் இருக்கிற தண்ணி தான். மசாலா மஞ்சள் பொடி கார்ன்ஃப்ளவருங்க, கொஞ்சம் எண்ணெய் பிடிக்காமல் ஒட்டாமல் இருக்கிறது. அதை வந்து தனி மிளகாத்தூள் ஆல்ரெடி நம்ம மசாலாவில் காரம் இதாக தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக போடுவோம் லெமன். மீன் வந்து பார்த்தீங்கன்னா மீனுனாலே குழந்தைகளுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் கொடுங்க மக்களே. எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைகளுக்கு கொடுங்க. கண் பார்வை நம்ம இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது சின்ன வயசில் கண்ணாடி போட்டுடுறாங்க. இந்த மீனெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு 6 வயசு 7 வயசு 5 வயசுக்கு மேலே கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஒரு 8-9 வயசுலாம் நிறைய கொடுங்க மீன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேலையில்லாத உணவு இல்லை, ஒரு வேலை உணவு இல்லாத அந்த மீனை சேர்த்துங்க. ரொம்ப குழந்தைங்க வளர்ச்சி நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கண் பார்வை ரொம்ப அவ்வளோ தெளிவாக இருக்கும். கண்ணாடியிலேருந்து 100% விடுபட்டலாம் மக்களே. அதனால் மீன் வந்து கண்டிப்பாக கொடுங்க மக்கள். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிடுவோம். ஃபைனலாக இந்த தலை வாழை எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சுங்க. பசங்க ரெடியாக இருக்குது. இன்றைக்கி கரெக்டான டைம் சாப்பாடு கொடுக்க போகிறோம். சிறப்பாக போய் கொடுத்துருமா?